வணக்கம் மக்களே. தமிழ் திரையுலகில் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் ஸ்டாராகவும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமாக இருந்து வருபவர் தான் நடிகர் சரத்குமார். இப்போ அவர் போன கேரவன் சொகுசு பேருந்தில் மோதியிருக்கு, 13 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் சரத்குமார் அவர்களினுடைய குலதெய்வமான ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தோடு போயிருக்கார். சரத்குமாருடன் மனைவி நடிகை ராதிகா, மகள் நடிகை வரலட்சுமியும் போயிருந்திருக்காங்க. குலதெய்வ வழிபாட்டுடன் அதே பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மேலும் சில கோயில்களுக்கும் சரத்குமார் சாமி தரிசனம் செய்வதற்காக போயிருக்கிறார். இதற்காக கேரவனும் வரவழைக்கப்பட்டிருக்கு. சரத்குமார் குடும்பத்தினர் கோயிலுக்கு வந்த பின்பு கேரவன் திண்டுக்கலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேரவன் திரும்பி திருப்பத்தூர் அருகே கேரவன் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பேருந்தின் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 12 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கேரவனில் இருந்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக படுகாயம் அடைந்தவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இச்சம்பவம் கும்பாபிஷேக விழாவில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு அந்த புகைப்படங்களை சரத்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. என் தந்தை பிறந்த தலக்காவூர் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் மற்றும் சிராவயல் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்துக்கிட்டேன். குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று இன்றும் நேற்றும் கலந்துக்கிட்ட சொந்த பந்தங்களுக்கும் ஆலய சேர்ந்தவர்களுக்கும் கிராமத்து பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லியிருக்கிறார். விழா நிறைவடைந்ததும் சரத்குமாரிடம் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. தேர்தலில் போட்டியிடுவது, கூட்டணி அமைப்பது பற்றி பிப்ரவரி 24 திருச்சி நடைபெறும் கட்சியில் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு பின்னர் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் நான் போட்டியிடுவதா வேண்டாமா அப்படின்றத குறித்தும் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். இப்போ இந்த விஷயம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரியான கோணங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.